வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 4th April 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். தமிழக லோக் ஆயுக்தாவின் முதல் தலைவராக பி தேவதாஸ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் தமிழக லோக் ஆயுக்தாவில் 4 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கே ஜெயபாலன், ஆர் கிருஷ்ணமூர்த்தி இவர்கள் இருவரும் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் ஆவார். எம் ராஜாராம், கே ஆறுமுகம் இவர்கள் இருவரும் நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் ஆவார். குறிப்பு: லோக் ஆயுக்த சட்டம் 2013 கொண்டுவரப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் 2018 ஜூலை 9 நிறைவேற்றப்பட்டது. தமிழக லோக் ஆயுக்த தேடல் குழுவின் தலைவராக கே வெங்கடராமன் நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக லோக் ஆயுக்தாவின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதோட விடை பி தேவதாஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இந்திய இராணுவமானது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோக்லா மேஷ்வர் கிராமத்தில் சிந்து நதியின் குறுக்கே 260 அடி நீளமுள்ள தொங்கு பாலத்தை 40 நாட்களில் அமைத்து சாதனை படைத்துள்ளது. இதற்கு மைத்ரி பாலம் என பெயரிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மைத்ரி பாலமானது எந்த நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளது? இதோட விடை சிந்து. அடுத்த செய்தி: ஒடிசாவை சேர்ந்த கந்தமல் மஞ்சள் என்ற மஞ்சள் வகைக்கு வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அறிவுசார் சொத்து இந்தியாவின் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. சிறந்த மருத்துவ குணங்களை பெற்றதற்காக இப்புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற கந்தமல் ஹல்தி மஞ்சள் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? இதோட விடை ஒடிசா. அடுத்த செய்தி: வாக்காளர்களுக்காக கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சமுதாய வானொலிக்கு பயிற்சி வழங்கப்படுவதற்காக இந்திய தேர்தல் ஆணையமானது ஸ்வீப் சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் என்பதன் விரிவாக்கம் என்ன? அத்திட்டம் தொடங்கிய அமைப்பு எது? இதொரு விடை ஸ்வீப் சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன். இத்திட்டத்தை தொடங்கியது இந்திய தேர்தல் ஆணையம். அடுத்து நம்ம விளையாட்டு நிகழ்வுகளை பார்ப்போம். உலக ஸ்குவாஷ் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் உலக ஸ்குவாஷ் சம்மேளம் வெளியிட்டுள்ளது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் உலக சாம்பியனான எகிப்தை சேர்ந்த அலி பார்க் முதலிடம் பிடித்துள்ளார். இந்தியாவின் சௌரவ் கோஷல் 10வது இடத்தை பிடித்துள்ளார். இதன் மூலம் முதல் 10 இடங்களில் இடம்பெற்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலக ஸ்குவாஷ் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களில் இடம்பெற்ற முதல் இந்திய வீரர் யார்? இதோட விடை சௌரவ் கோஷல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஐஐடி மெட்ராஸ் குழுவானது பெட்ரோலியத்தின் கழிவுப் பொருட்களான டோலுவினை பென்சாயிக் அமிலமாக மாற்றியமைத்துள்ளது. இந்த பென்சாயிக் அமிலமானது உணவு பதப்படுத்துதல் மற்றும் பூஞ்சை பாக்டீரியா தொற்று நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த நிறுவனத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் டோலுவினை பென்சாயிக் அமிலமாக மாற்றியுள்ளனர்? இதொரு விடை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் சென்னை, ஐஐடி மெட்ராஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். சர்வதேச குழந்தைகளின் புத்தக தினம் April 2, இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டே. குழந்தைகளுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த டென்மார்க்கை சேர்ந்த ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனின் நினைவாகவும் வாசிக்கும் பழக்கத்தின் இன்றி அமையாமையை குழந்தைகள் உணர செய்வதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் April 2 சர்வதேச குழந்தைகளின் புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச குழந்தைகளின் புத்தக தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை April 2. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தகங்கள். மோடி அகெயின், வை மோடி இஸ் ரைட் ஃபார் இந்தியா அண்ட் எக்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற புத்தகமானது அபாஸ் மல்டா ஹயர் என்பவரால் எழுதப்பட்டது. கருடா பிரசாந்த் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மோடி அகெயின், வை மோடி இஸ் ரைட் ஃபார் இந்தியா அண்ட் எக்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ
என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதொருவிடை அப்பாஸ் மால்டஹயர். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேத்து கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, உலக வங்கியின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதொரு விடை டேவிட் மால்பாஸ். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் விமான பொறியாளர் யார்? இதொரு விடை ஹெரினா ஜெய்ஸ்வால். மூன்றாவது கேள்வி, உலக டென்னிஸ் வீரர்களின் ஏடிபி ரேங்கிங் 2019 தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? இதோட விடை ஜோகோவிச் செரிபியா. நான்காவது கேள்வி, 19 வயசுக்குட்பட்டோர் யூத் டெஸ்ட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? இதோட விடை இந்தியா. ஐந்தாவது கேள்வி, சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இதோட விடை பிப்ரவரி 21. இவ்வளோ நேரம் நம்ம நேத்து குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம இன்னிக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். தமிழக அரசின் பெண் குழந்தை முன்னேற்றத்திற்காக மாநில விருதை பெற்றவர் யார்? அடுத்த கேள்வி, சரக்கு மற்றும் சேவைகள் வரி வசூலித்தலில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? அடுத்த கேள்வி, உலகின் மிக நீளமான கங்கா எக்ஸ்பிரஸ் சாலை எங்கு அமைந்துள்ளது? IEA-இன் விரிவாக்கம் என்ன? ஐந்தாவது கேள்வி, உலக பாரம்பரிய மையம் எங்கு அமைய உள்ளது? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த குவிஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.